ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று திரு கார்த்திகை தீப திருநாள். அனைவருக்கும் கார்த்திகை தீப நமஸ்காரங்கள் மற்றும் நல்வாழ்த்துக்கள். பஞ்ச பூத ஸ்தலங்களில் அக்னிஸ்வரூபமாக விளங்கும் நினைத்தாலே முக்தி கொடுக்கும் அருணாச்சல க்ஷேத்திரத்தில் சுமார் 2668 அடி உயரம் சோனாதிரிகிரியின் உச்சியில் தீபம் ஏற்றுவதே மகாதீபம். இது இடைவிடாது சுமார் 7 நாட்கள் எரியும். அந்த சமயத்தில் தீபத்தை நாம் காண்பதாலும் கிரி பிரதட்சணம் செய்வதாலும் அக்ஷயமான புண்ணியத்தை தரும். இகப்பர சுகங்களை பெற்று பரம ஸ்ரேயஸை அடையலாம். திருவண்ணாமலை தீபத்தை நாம் வீட்டிலிருந்தே கண்டு களித்து இந்த ஸ்லோகத்தை தீப ஸ்லோகத்தை தீபலட்சுமி ஸ்தவத்தை சொன்னால் வாழ்க்கை வளமாகும், வாழ்க்கை ஒளிமயமாகும் என்பதில் ஐயமில்லை. நம்ம ஸ்லோகம் சொல்லலாம். வாழ்வை வளமாக்கும் தீபலட்சுமி மந்திரம். அந்தர்க்ருஹே ஹேம சுவேதிகாயாம் சம்மார்ஜனாலேபன கர்ம க்ருத்வா விதான தூபாதுல பஞ்சவர்ணம் சூர்ண பிரயுக்தாத்புத ரங்கவல்யாம் அகாத சம்பூர்ண சரசமானி கோசர்பிஷா பூரித மத்ய தேசே மிருணால தந்து க்ருத வர்த்தியுக்த புஷ்பாவதம்சே திலகாபிராமி பரிஷ்கிருதஸ்தாபிதரத்னதீபே ஜோதிர்மயீம் பிரஜ்வலயாமி தேவீம் நமாம்யகம் மக்குலவிருத்திதாத்ரீம் சௌதாதி சர்வாங்கன சோபமானாம் போதீபலக்ஷ்மி பிரதிதம் யசோமே பிரதேஹி மாங்கல்யமமோகஷீலே பர்த்து பிரியாம் தர்ம விசிஷ்டசீலாம் குருஷ்வ கல்யாணி அனுகம்பயாமாம் யாந்தர் பகிஷ்சாபி தமோபஹந்த்ரீ சந்தியா முகாராதித பாத பத்மா த்ரயீ சமுத்கோஷித வைபவாசா ஹ்யனன்ய காமே ஹ்ருதயே விபாது போதீப ப்ரஹ்ம ரூபஸ்த்வம் ஜோதிஷாம் ப்ரபுரவ்யயக ஆரோக்யம் தேஹி புத்ராம்ஷ அவைதவ்யம் ப்ரயச்சமே சந்தியாதீபஸ்தவமிதம் நித்யம் நாரி படேதுயா சர்வசௌபாக்யயுக்தா ஸ்யால் லக்ஷ்மி அனுக்ரஹத சதா ஷரீராரோக்யமைஸ்வர்யம் அரிபக்ஷக்ஷயசுகம் தேவி த்வத்ருஷ்டி த்ருஷ்டாணாம் புருஷாணாம் ந துர்லபம் இதி ஸ்ரீ தீபலக்ஷ்மி ஸ்தவம் சம்பூர்ணம். ஸ்ரீ தீபலக்ஷ்மி ஸ்தோத்ரம். தீபஸ்த்வமேவ ஜகதாம் தயிதா ருசிஸ்தே தீர்கம் தம பிரதிநிவ்ருத்யமிதம் யுவாப்யாம் ஸ்தவ்யம் ஸ்தவ பிரியமத ஷரணோக்தி வஷ்யம் ஸ்தோதும் பவந்தமபிலஷ்யதி ஜந்துரேஷக தீப பாபஹரோ நிருணாம் தீப ஆபநிவாரகக தீபோ விததே சுக்ருதிம் தீப சம்பத் பிரதாயகக தேவானாம் துஷ்டிதோ தீப பித்ருணாம் பிரீதிதாயகக தீபஜோதி பரப்ரஹ்மா தீபஜோதிர் ஜனார்தனக தீபோ ஹரது மே பாபம் சந்தியா தீப நமோஸ்துதே யா ஸ்ரீ பதிவிரதா லோகே க்ருஹே தீபம் து பூரயேத் தீப பிரதக்ஷிணம் குர்யாத் சா பவேத் வை சுமங்கலா இதி ஸ்ரீ தீபலக்ஷ்மி ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். யார் ஒருவர் இந்த நன்னாளில் இந்த தீபலக்ஷ்மி ஸ்தோத்திரத்தை சொல்கிறார்களோ அனைத்து பாபங்களும் அந்த தீப ஒளியில் அழிந்து போகும், தீர்க்க சௌமாங்கல்யமும் சகல சம்பத்துகளும் வந்து சேரும். இந்த ஸ்தோத்திரத்தை இந்த நன்னாளில் பாராயணம் செய்து பலன் பெற்றிடுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.